தமிழ்நாடு அனைத்து வளங்களும் நிறைந்த மாநிலமாக இருக்கிறது. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற மாநிலங்களில் ஒன்றாகவும் இருந்து வருகிறது. அனைத்து துறைகளிலும் இந்த வளர்ச்சி சாத்தியமாவதற்கான காரணங்களில் முக்கியமானது மனித வளம். ஒவ்வொரு தனிநபரும் திறந்தவெளி மலம் கழித்தலை மறுத்து கழிவறையை பயன்படுத்துவதன் மூலம் அனைவருக்குமான சுகாதாரம் எப்படி உறுதி செய்யப்படுகிறதோ, அதுபோலவே கசடு கழிவு மேலாண்மையை செயல்படுத்துவதன் மூலம் சுற்றுப்புறத்தில் வாழும் மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதி செய்யப்படுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 40-45 அமைப்புகளை தவிர மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் வந்து இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் விரிவுபடுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிறிய ஊர்களுக்கு வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துறதுல நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஒன்று, இடுபொருள் செலவு. அதுமல்லாமல் சிறிய ஊர்களுக்கு சிறிய அளவில் நகர பஞ்சாயத்துகள் லெவலில் கொண்டு போய் ஒரு 500-528 ஊரில் இதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். கசடு கழிவுநீர் மேலாண்மை என்பது நாம் கழிவு நீரை தேக்கி வைத்து பாதுகாப்பாக அகற்றப்படுவது மட்டுமின்றி அவற்றை சுத்திகரித்து மறுபயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது சாத்தியமாகிறது. புதுசாக வீடு கட்டுறவங்க செப்டி டேங்க் கட்டி தான் வீடு கட்டுறாங்க. பிளான் அப்ரூவலே வந்து செப்டி டேங்க் இருந்தால் தான் பிளான் அப்ரூவல் பண்ணுறாங்க. நிறைய சுத்திகரிப்பு நிலையம் இருந்ததுன்னா மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகாமையோ நோய் இல்லாமையோ நல்ல சுகவாழ்வு வாழலாம். பொது சுகாதாரம் என்பது நோய் தீர்ப்பது மட்டுமின்றி வருமுன் காப்பதுமாகும். வருமுன் காப்பதுவே பொதுமக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கறத முத முதல்ல இந்தியாவில் நம்ம தமிழகம் தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க்னு இருந்ததுன்னா எத்தனை நாளுக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணணும், அது வந்து அந்த வீட்டினுடைய நபர்களுடைய எண்ணிக்கை, செப்டிக் டேங்க்னுடைய சைஸு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நாளில் அந்த செப்டிக் டேங்க் நிறையும், அதை வந்து எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், இது எந்தெந்த இடத்துல அதை வந்து கொட்டி அழிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த கைட்லைன்ஸில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. வளர்ச்சி அடைந்த நாடான மலேசியா உள்ளிட்ட சில வெளிநாடுகளில் இந்த கசடு கழிவுநீர் மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. மலேசிய அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளையும் விதித்தது. பீரியாடிகளாக 2-3 இயர்ஸ் அந்த கலெக்ட் பண்ணி அதை வந்து சுத்தம் செய்கிற இடத்துக்கு டேங்கர் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அதற்குண்டான தனி கட்டணத்தை வசூலித்து எல்லாவற்றையுமே மிகவும் சிஸ்டமேட்டிக்காக செய்து கொண்டு வருகிறார்கள். கசடு கழிவுகளை சரியான கால இடைவெளிகளில் முறையாகவும் பாதுகாப்பாகவும் அகற்றுவதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. மேக்சிமம் 2 வருஷத்துக்குள்ளே சுத்தம் பண்ணிடணும். இந்த வீடு 1000 ரூபாய்க்கு வரும், ஏமாலாம் வர மாட்டோம், 2000 ரூபாய்க்கு குறைஞ்சி வர மாட்டோம். இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மட்டும் அப்படிங்கிற மாதிரியோ, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பொறுப்பு மட்டுங்கிற மாதிரியோ இல்லாமல் எல்லாரும் எல்லா நிலையிலையும் கை கொடுத்து மேலே வந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து நல்ல நிலைமைக்கு இதையே செயல்படுத்த முடியும்.